ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏபிளர் ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏபிளர் ஹெச்டி கனடா சேனல். நான் உங்க விஜய் சௌமியா. கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல, சிம்பு ஆக்டிங்ல, பெந்து தனிந்தது காடு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். நிறைய வந்து மக்கள் இந்த படத்தை பத்தி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த படத்துல வந்து சிம்பு வந்து ஒரு கேங்ஸ்டரா நடிக்கிறாரு. ஸோ வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் எப்படி வந்து வளர்ந்து கேங்ஸ்டரா உருவாகிறாரு அப்படின்றத கதை. ஸோ நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் காட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. படம் எப்படி இருக்குன்னு வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படத்துல கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போச்சு. இன்டர்வல் பேக்லேருந்து படம் சூடாகிட்டு செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். செகண்ட் பார்ட்டில் கமல் இருப்பா மாதிரி காமிக்கிறாங்க. ஆ, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இருக்குது. சாங்ஸ் தான் படமே வேறு லெவலில் இருக்குது. அந்த மல்லிப்பூ சாங் வேறு லெவலில் இருக்குது. விண்ணை தாண்டி ஒரு வகையில் எப்படி ஹிட் ஆச்சோ அந்த லெவலுக்கு படம் வந்திருக்கு. நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். கத்தி கத்தி அப்படியே தொண்டெல்லாம் எரிஞ்சிடும். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. படம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் இட்ஸ் லைக் ஆசம். படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா தாங்க இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவல். கிளைமேக்ஸ் பார்க்கணுமே. செம்மையாக இருக்கு. ஆ, இருக்கு. செம்மையாக இருக்கு. அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் தான் குதிக்கிறோம் அப்படியே தலைவனை பேர்டில் பார்த்தவொடனே வேறு லெவலில் இருக்குது படம். கண்டிப்பாக பாட்டெலாம் பரவாயில்ல. கொஞ்சம் அப்படியே அந்த ஜிவிஎம் படம் எப்படி பண்ணுவாரோ நடுவில் நடுவில் கட்டாய் கட்டாய் அதே மாதிரி தான். டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு பாட்டு ரெண்டு பாட்டு அப்படியே மாறி மாறி வந்தது. ஆனால் படம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். சிம்பு வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. அப்படியே 19 வயசுலேருந்து 30 வயசு இருக்கும். அப்படியே ட்ராவலில் இருக்காப்புல. எப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து வளருவோமோ அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது படம். 9 to 10 to 9.5 கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒத்து தான். நார்மலான ஒரு கேங்ஸ்டரோட மூவி தான். நல்லா இருக்கு. ஆ, நல்லா தான் இருந்துச்சு. ஆ, சூப்பராக இருந்தது. அந்த ஸ்லோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. அதுக்கேற்ற நல்லா தான் இருந்துச்சு. 10 to 8. நல்லா இருந்துச்சு. என்னை நோக்கி பாயும் தோட்டா அந்த சிமிலரா இருக்கு. கொஞ்சம் சிமிலரா கேஜிஎஃப் நான் பார்க்கல. எனக்கு தெரியாது கேஜிஎஃப் நான் சுத்தமா பார்க்கல. அதனால பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். அவருக்காக கண்டிப்பா பார்க்கலாம். மாசா இருக்காரு. மியூசிக் பிளஸ் படத்துல புரியல. சிம்பு இல்ல அப்படினா படம் நல்லா இல்ல. சிம்பு இல்லாம அப்படினா கதை இருக்கும். அவர் இருந்தா தான். ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு? ஸ்டோரி வைஸ் எல்லாமே யூசுவலா எடுக்கிற கதை தான். கேங்ஸ்டர் மூவி தான். அவர் நடிச்சிருக்கிறதுனால ஸ்பெஷலா இருக்கு அவ்வளவுதான். அதாவது இப்போ
தலையில தண்ணி ஊத்திட்டு ரீசன் ஆனா இப்போ இருங்கப்பா இருங்கப்பா நான் வந்து அவரு பேச முடியாது இப்போ நான் என் தலையில் ஊத்தி கொண்ட தண்ணீர் வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே இந்த படம் வந்து நல்லா இருக்க வேண்டும் என்று அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணீர் கொஞ்சம் அமைதியாக இருக்கப்பா அமைதியாக இருக்கப்போ நம்ம ஜாலியாக பேசலாமா இப்போ வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுவோம்ப்பா அதனால் இந்த படம் வெற்றி பெறுவதற்காக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு நான் பிரார்த்தனை பண்ணி அப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் படமும் நல்லா இருக்கு எல்லாரும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வெந்து தணிந்தது காடு வெந்து தணிந்தது காடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த நாள் இந்த நாள் தான் அது மட்டும் இல்ல இந்த படத்துல ஹீரோ வந்து இந்த கேரக்டருக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு இந்த கேரக்டர் வந்து வேற யாருன்னா ஹீரோவாக இருந்தால் கண்டிப்பா இந்த கேரக்டர் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா இதுல வந்து ஹீரோயிசமே இல்லை ரொம்ப கேஷுவலா இருக்கு அப்படின்ட்டு மற்ற ஹீரோலாம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா என் தலைவன் இந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டு நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு அவருக்கும் அந்த டீமுக்கும் வெந்து தணிந்தது காடு படம் எப்படி இருக்குன்னு மக்கள் சொன்ன கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க நல்லா இருந்தது ஒரு கேங்ஸ்டர் மூவி மறக்காம ஏ பிளஸ் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.